ब्रह्मांड छत्रदंडः शतधृति भवनां भूर्वो नालदंडः क्रोणी नौकूपदंडः क्षरदमरसरित पट्टिका केतुदंडः ज्योतिश्चक्राक्षदंडस्त्रिभुवन विजय स्तंभदंडोंघ्रिदंडः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुधद्वेषिणां कालदंडः இந்த பேராகிராஃபோட முடிச்சோம். ஏகதா ஹிதைஹிங்கிறதுல இப்ப அடுத்தது நீங்க ஆரம்பிக்கிறீங்க உஷா. பிரயத்னம் கரோமி. ஓகே. ஸ்வசைனிகா யுஷ்மத் தாந்தர தாந்தராயே. முதல்ல வேர்ட்ஸ் பிரிச்சுட்டு ஸ்வசைனிகா யுஷ்மத் ஸ்வசைனிக ஆயுஷ்மத்தா அந்தராய ஆயுஷ்மத்தா அந்தராய. இது வேற யாரும் பண்ணிட்டு நான் படிக்கிறேன். சரி ஓகே ஓகே. நோ ப்ராப்ளம், சும்மா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வேர்டு அட்லீஸ்ட், அதுக்கப்புறம் பாக்கிறேன். ஸ்வஸ்ய சைனிகா ஸ்வஸ்ய சைனிகா சைனிகாக சைனிகாக ஏன்னா நிறைய பேர் இருக்கா இல்லையா யுத்தத்துல சண்டை போடுறவா, அதனால ஸ்வசிய சைனிகாக ஸ்வசைனிகாக. ஆயுஷ்மத்தாங்கிற வேர்ட் இருக்கே, இது வந்து எப்படின்னா ஆக்சுவலி தேர் ஆர் அ கப்புள் ஆஃப் சோ ஆயுஹு அசே அஸ்தி இதி ஆயுஷ்மான், அதுக்கப்புறம் ஆயுஷ்மதா ஆயுஷ்மதாம் ஆர் ஆயுஷ்மதா பாவா ஆயுஷ்மத்தா அப்படின்னா திருப்பி ஆயுஹுக்கே வருது. ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த வேர்டுக்கு அர்த்தம் வந்து ஸ்வசைனிக ஆயுர் அந்தராயேன்னு சொன்னாலே ஓகே. ஆயுஷ்மத்தா அந்தராயேங்கிறது ஒரு ஸ்டைல் ஆஃப் சேயிங், சில சமயம் அந்த ஒருத்தருடைய பாவம்ங்கிறச்சு திருப்பி அதே வேர்டுக்கு வந்துடும். அது குமாரசம்பவத்திலையும் தாத்துமத்தான்னு ஒரு வேர்டு இருக்கும், தாத்துவை கொண்டவன் அவனுடைய ஒரு தன்மைங்கிறச்சு தாத்து திருப்பியும் அதுக்கு வந்துடும். ஓகே மேல சோ தன்னுடைய சைனிகர்களுடைய ஆயுஷ் அதற்கு ஒரு அந்தராயம் அதில் ஸ்வசைனிகானாம் ஆயுஷ்மத்தா ஸ்வசைனிக ஆயுஷ்மத்தா அதுக்கு மேல ஸ்வசைனிக ஆயுஷ்மத்தாயாக அந்தராயா அந்த ஆயுளுக்கு உயிருக்கு ஒரு அந்தராயம் தடங்களாக இருக்கக்கூடியது எதுவோ அது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு சம்பராயங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா போகிறது இல்லையா. சைனிக ஆயுஷ்மத்தாயாக அந்தராயான்னு உங்க போகணும். ஓகேயா சரி. உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்க பிரியாவனா பண்றீங்களா அடுத்தது? ஓகே. வைலக்ஷ்ய லக்ஷ்ய ஹிருதய மானசாரஹ சாரி மானசாரஹக்கு அட்ஜெக்டிவ் அது. சோ வைலக்ஷ்ய லக்ஷ்ய ஹிருதய வைலக்ஷ் லக்ஷ்யம் ஹிருதயம் லக்ஷ்ய ஹிருதயம் வைலக்ஷ்யேன லக்ஷ்ய ஹிருதய ஏனசக ஓகே. வைலக்ஷ்யேன லக்ஷ் ஏனசக வேண்டாங்க, ஏன்னா ஏன எஸ்ய சக ஹிருதயம் யாருடையதோ அவனுடையது. சோ இங்க எப்படின்னா வைலக்ஷ்யேன லக்ஷ்யம் வைலக்ஷ்ய லக்ஷ்யம் அந்த லட்சியமாக இருக்கக்கூடியதுதான் ஹிருதயம். ரெண்டுமே உங்களுக்கு கர்மதாரியம் சமானாதிகரண்யத்துல வரப்போறது. அதுக்கப்புறம் சோ பீதம் அம்பரம் எஸ் எஸ் ஆஹா மாதிரி வந்துடும். வைலக்ஷ்ய லட்சியம் ஹிருதயம் எஸ் எஸ் ஆஹா. ஏன்னா அவன் வந்து ஹி இஸ் நாட் டார்கெட்டட் ஹிஸ் ஓன் இது அப்படி அது வைலக்ஷித வந்ததுன்னா உங்களுக்கு தென் யூ கேன் சே சாரி லக்ஷித ஹிருதயா. சோ லக்ஷித வைலக்ஷிய ஹிருதயான்னு வந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி வரும். You understand the difference? Okay. லக்ஷிதங்கிறத முன்னாடி வச்சு விடுறேன் வச்சுக்கோங்க. சோ எவனால் இப்ப அடையாளமிடப்பட்டதோ அப்படின்னு வரும். இங்க அப்படி இல்லை. அந்த அந்த எனக்கு அதை எப்படி கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த தப்ரத்தியம் வந்ததுன்னா அதை நம்ம வந்து வர்பா உபயோகப்படுத்திடுறோம், அப்போ நமக்கு வந்து ஒரு கர்த்தா தேவை. இந்த இடத்துல வந்து வர்பா சொல்லல அதை. சோ இங்க லட்சியம்னு அதை வந்து அப்ஜெக்டிவா சொல்றோம் ஹிருதயத்துக்கு, ஆகையினால அதை வந்து பகுபிரீகி. ஆனா அந்த இடத்துல அது ரெண்டுமே சமானாதிகரணியத்துல போட்டுக்கணும். இட்ஸ் நாட் த வையதிகரண பகுபிரீகி இல்ல சமானாதிகரண பகுபிரீகி. ஓகேயா நெக்ஸ்ட். மகாகால நிவாசினம் இது வந்து மகேஸ்வரத்தோட அட்ஜெக்டிவ். மகாகாலே அப்படின்னு ஊருங்கிறதுனால மகாகாலே நிவாசினம். சரி ஓகே சொல்லுங்க சார், நீங்க ஏதோ கேட்டீங்க. லக்ஷ்ய ஹிருதயம்
லட்சியத்தை உடைய ஹிருதயம்னு எடுத்துக்கலாமா, லட்சியத்தை தான் எதை டார்கெட் பண்றானோ தான் எதை அச்சீவ் பண்ணுமோ அதை லட்சியமா வச்சுட்டு அந்த லட்சியத்தை மனதில் கொண்ட ஹிருதயத்தை உடையவன் அப்படி எடுத்து அப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல அர்த்தம் எப்படின்னு பாப்போம். சோ அர்த்தம் நீங்க யோசிச்சல்னா வைலட்சியம்ங்கிறது வெட்கம், வெட்கத்தினால் டார்கெட் பண்ணப்பட்டது எதுன்னா உங்களுக்கு ஹிருதயம். அதனால வெட்கத்திற்கு ஒரு ஒரு அந்த வைலட்சியேன லட்சியம் அது சரிப்பட்டு வரா சார். ஏன்னா லட்சியம் எஸ்மின் ஹிருதய வர்த்ததே தாத்ரிஷ ஹிருதயம்னு எடுத்துக்கணும். அப்ப லட்சியம் எது அந்த இடத்துல? வெட்கம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? வெட்கம் வெட்கத்தினால் அடையாளமிடப்பட்டது எது? ஹிருதயம் தானே? ஆமா, நீங்க ஆனா அடையாளத்தை கொண்டதுங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அடையாளம் இடப்பட்டது எதுவோ அதுதானே உங்களுக்கு ஹிருதயம். அதனால அப்படியே சாமானாதிகரணத்துல தானே வரும். அந்த நிவாசி இருக்கு பாருங்க, அது அடுத்தது. ஆக்சுவலி மகாகாலே நிவசதி அல்லது மகாகாலே நிவாசகா எஸ்எஸ்ஹா. இன்னொன்னு வந்து தெர் இஸ் ஆக்சுவலி தாட்சில்யம் தெர். நிவசித்தும் ஷீலம் எஸ்ய நிவாசி மகாகாலசிய நிவாசி அப்படியும் இருக்கலாம். இது இந்த இந்த தாட்சில்யம் வர்ற இடங்கள்ல ஜென்ரலி இதுல வியாக்கியானத்துல என்ன பண்ணிடுறான்னா அது ஒரு மாதிரி சேர்த்து சொல்லிடுறா. ஜென்ரலி அந்த நினிப்பிரத்தியம் வர்றச்சே அந்த தாட்சில்யம் யூஸ் பண்றது பெட்டர். தட்சீலம் எஸ்யன்னு போட்டுக்கணும். ஆமா, இந்த இடத்துல ஆனா நிவாசினம்ங்கிறது தம் த்விதியா விபக்தியில இருக்கிறது, அதனால மகேஸ்வரம்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா போறது. அதே காளி விலாசிங்கிறதும் அது யூஸ்வலி அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. காலீம் விலாசயத்தீங்கலாம் இல்ல காளி விலாசகா எஸ்யன்னு போட்டுக்கலாம். தம் அப்படி வரணும். அது நான் வியாக்கியானத்துப்படி சில இடங்கள்ல போட்டு இருக்கேன். சிலதெல்லாம் வந்து வியாக்கியானமே நமக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு, அதனால இதுதான். ஆ, ஒன் மோர் திங், லாஸ்ட் டைம் நீங்க வந்து சொன்ன இல்லையா ஹொய்ன்னு? நான் தப்பா தான் சொன்னேன். நீங்க சொன்னது ரைட்டு, தான் வந்து வெர்ப் அந்த இடத்துல. நான் அப்புறம் செக் பண்ணுவேன். அனஸ்வரம் நஸ்வரஹ அப்படின்னு வருமா அது? ஆமா, மகேஸ்வரத்தோட அட்ஜெக்டிவா தான் வரணும். நான் தம் ஆமா கதாமோட அட்ஜெக்டிவ் இது. ஏகஹ வீரஹ ஏக வீரஹ ஏக வீரஶ்ச அஸௌ அராதிஹி ஏக வீர அராதிஹி ஏக வீர அராதிம் க்னீம் ஹந்தி 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 இதி அப்புறம் தாம்னு வரணும் கதான்லயா. ஏக வீர அராதி க்னி வந்தாலே நமக்கு வந்து ஹந்தி ஹனுதாத்துவோட இதுதானே. அடுத்தது பயதாம். பயதாம் பயம் ததாதி தம் பயதாம். தாம் 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 ஸ்திரீலிங் பயதாம் கதாம் இல்லையா, அதனால தாம். அப்ரதிபட்டம் ந வித்யதே பிரதிபட்டம் அப்ரதிபட்டம் வருமா? ஆமா, சோ இது வந்து ந வித்யதே எஸ்ய வரணும். ஏன்னா பிரதிபட்டஹா இப்போ இப்போ வந்து அனஸ்வரஹாக்கும் ந நஸ்வரஹா அனஸ்வரஹான்னுட்டு அது ஸ்வரூபத்தையே சொல்லிடுறோம். பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்றதுனால அங்க எஸ்யன்னு சொல்ல வேண்டாம், அவனுடைய ஸ்வரூபமாவே போயிடுறது. வேற இங்க வந்து பிரதிபட்டஹாங்கிறது எதிரி, எதிரி எவனுக்கு கிடையாதோ அவன்னு அவனை சொல்றோம். அப்ரதிபட்டம் மன்யமானஹான்னு தன்னை இல்லையா, யாருக்கு போறது அந்த வேர்டு? அந்த வேர்டு பிரதிபட்டனுக்கு போகல. வேற நஸ்வரங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு ஈஸ்வரனுக்கே போகிறது. டிஃபரன்ஸ் அது.
निश्चित तत्कृत्यैः अमात्यैः अमात्यैः योड विशेषणम् निश्चितः இது தத்கிருத்யை தேன கிருத்யைன்னு வரும் நினைக்கிறேன் நிச்சித தத்கிருத்யை ஏன சக இது வந்து ஓகே ஏன சக அமாத்யை பகுவசனம் சரி முதல்ல தத்கிருத்யம்ங்கறத பாருங்கோ தத்கிருத்யம் எப்படி பண்ணணும் தஸ்மின் கிருத்யம் வா தஸ்ய கிருத்யம் இது காரியமேவ அதனால யூ ஜஸ்ட் தஸ்யைவ காரியம் கலு நது தேன கிருதம் இது பவதி அவனிடத்தில் செய்யப்பட வேண்டிய விஷயம்ங்கிற மாதிரி ஆயிடும் அப்படி இல்ல அவனுடைய காரியங்கள் ராஜ்யா காரியம்ங்கிறதுக்காக தான் தத்கிருத்யம்னு வருது அந்த இடத்துல தஸ்ய கிருத்யம் தத்கிருத்யம் ராஜ்யா கிருத்யம் நிச்சிதம் தத்கிருத்யம் யைஹி தே அதுக்கப்புறம் தைஹி எவர்களால் அவனுடைய அந்த அரசனுடைய செயலானது நிச்சயிக்கப்பட்டதோ எவர்களாலோ அவர்கள் ஓகேயா துர்க சம்ஸ்ரயஹ துர்கஸ்ய சம்ஸ்ரயஹ துர்க சம்ஸ்ரயஹ ஓகே வெர்ப்ஸ் எல்லாம் அனுபூய அனுபூய பூ தாதுஹு அனு உபசர்க்கம் லபந்தம் ஓகே அப்புறம் அனஷ் இல்ல இல்ல சமாராத்ய தம் உபசர்க்கம் ரெண்டு உபசர்க்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் உபசர்க்கம் இதுவும் லபந்தம் தான் தாத்து வந்து ராதா ராத்தான் சம் ஆராதயதி ராதயதி தசமகணம் அது உஷா நீங்க ஒண்ணா ட்ரை பண்றீங்களா வெர்ப்ஸ் கொஞ்சம் லப்த்வா சிம்பிளா இருக்கு லப்த்வா லப் தாது த்வாந்த மன்யமானஹ மனு தாது மனு தாது ஷானச் பிரத்யய ஷானச் பிரத்யய அபி அபியோக்தம் அபியோக்தும் அபி உபசர்க யுக்த தாது யுஜு இதே இப்ப யோக்தும் படிச்சிடலையோ அதே தாத்து தான் இங்க யுங்க்தே யுஞ்சாதே யுஞ்சத்தேன்னு வருது லட்லகாரத்துல சோ யோக்தும் அபியோக்தும்ங்கிறச்சு அந்த இடத்துல வந்து சண்டை போடுறதுக்காக போறாங்கிறது உத்யுங்கேங்கிறச்சு உது உபசர்க யுஜிரு தாத்து லட்லகாரத்துல யுங்கே யுஞ்சாதே யுஞ்சத்தேன்னு வரும் புங்கே புஞ்சாதே புஞ்சதே அதெல்லாமும் இதே மாதிரிதான் பூஜி தாத்து ஆலோச்சிய ஆ உபசர்க லோச்சு தாத்து ஆமா லியப் லியபந்தம் எஸ் சரியா ஒரு நிமிஷம் ஓகே என்ன விஜ்ஞாபன் பிரதியோத்து மனாஹ மனஹ அஸ்ய அஸ்தி இது மனாஹ யோத்தும் மனாஹ வரைக்கும் சரியா இருக்க மாதிரி இருக்கு கரெக்ட் பிரதியோத்தும் மனஹ யஸ்ய சஹ அவ்வளவுதான் ஓகே இது வந்து ஸ்பெசிபிக்கா அந்த அந்த அனுஸ்வாரம் வந்து தும்முங்கிறது அந்த இது போயிடும் காம அண்ட் மனசுங்கிற ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து கந்து காமஹா அப்படிங்கறச்சே கந்தும் காமஹா எஸ் எஸ் ஆஹா கந்து காமஹா அந்த அனுஸ்வாரத்தை லோபம் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் எல்லா இடத்துலயும் இதே மாதிரி வந்துடுறது சமாசம் பிரதியோத்தும் மனஹா எஸ் எஸ் ஆஹா அப்புறம் வந்து ஷிதிகண்ட தத்த சத் சாரஹ மானசாரஹோட அட்ஜெக்டிவ் திருப்பி
சிதிகண்டேன தத்தஹ சிதிகண்ட தத்தஹ அப்புறம் வந்து சக்திஹி ஏவ சாரஹ அவனோட அந்த வாளை பத்தி தான் அந்த கதை கொடுத்தாரு அதை பத்தி சொல்றா சோ சக்திஹி ஏவ சாரஹ சிதிகண்ட தத்த சக்திஹி ஏவ சாரஹ எஸ் எஸ் சஹ ஸ்ருதிகண்டஹங்கிறது நம்ம வந்து கண்டே காலஹா மாதிரி ஸ்ருதிஹி கண்டே யஸ்ய சஹ கருப்பானது கழுத்துல இருக்கக்கூடியது அவருக்கு இந்த சக்கரபாணிஹி சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி அந்த விஷமானது விஷம் கருமை இருக்கும் இல்லையோ அந்த கருமையானது யார் கண்டத்துல இருக்கும் அப்பேற்பட்டவர் மட்டும் இந்த ஸ்ருதிகண்டஹான்னு அவருக்கு அதுக்கப்புறம் ஸ்ருதிகண்டேன தத்தஹா ஆக்சுவலி தத்தா இருக்கணும் தத்தஹா இல்ல தத்தா தான் ரைட்டு ஸ்ருதிகண்டே தத்தா சசா சக்திஹி ஸ்ருதிகண்ட தத்த சக்திஹி சக்தி ஏவ சாரஹா கரெக்டா சொன்னேன் எஸ் எஸ்ஹா யோத்து மனசாம் இதே மாதிரி யோத்து மனசாம் வந்து இந்த முன்னாடி பார்த்த மாதிரி மனசாம் இருக்கு அப்படின்னா ஷஷ்டி இது இல்ல இல்ல யோத்தும் மனச மனஹா இல்லையா மனஹா இல்ல இல்ல மனஹா வேண்டாம் முதல்ல மனஹா தான் சோ யோத்தும் மனஹா எஸ் எஸ் ஹா போட்டுக்கலாம் இல்லன்னா புளூரல் போடணும்னா யோத்தும் மனாம்சி ஏஷாந்தே அப்படி வரணும் அதுக்கப்புறம் தேஷாம் வரணும் ஆமா மனஹானே நான் போட்டிருக்கேன் நிறைய நான் கிடுகிடுன்னு பண்ணதுனால நிறைய தப்பு இருக்கு இதுல மனாம்சி வரணும் சாமக்ரி சமயத்தா சாமக்ரிபிஹி சமயத்தா திருத்தியா சாமக்ரி வந்து ஒரே ஒரு பொருள் தான் எத்தனை இருந்தாலும் அத மொத்தமா வந்து நம்ம கலெக்ஷனா ஒரே பொருளா வச்சுப்போம் இல்லையா சாம ஜனஹா மாதிரி ஜனஹாங்கிறதே நம்ம வந்து இட் இண்டிகேட்ஸ் ஏ குரூப் இல்லையா சோ அந்த மாதிரி சாமக்ரிங்கிறது ஒரு குரூப் காமிக்கிறது நமக்கு சாமக்ரியா சமேதா அப்புறம் பூம ஹேந்திரம் பூமேஹே இந்திரம் அது அது என்ன ஸ்பிளிட்னே புரியல எனக்கு பூ மகேந்திரஹா மகேந்திரஹா இந்திரன் பூமியில் மகேந்திரன் பூமியில மகேந்திரன் ஆட்டம் இருக்கு இந்திரனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றோம் சோ அது வந்து பூம பூம் புவி மகேந்திரஹ தம் புவி சப்தமி ஓகே புவி மகேந்திரஹ இது நான் வியாக்கியானத்தை பார்த்து எடுக்கிறேன் இதுல வந்து என்ன சூத்திரம் அப்ளை ஆகும்னா எனக்கே வந்து சட்டுன்னு புரியல ஏன்னா தத்புருஷத்துல யோசிச்சோம்னா புவி மகேந்திரஹா இவ யஹா தானே வரணும் பூமேஹே மகேந்திரஹா இவ யஹா வர்த்ததே இதுக்கெல்லாம் வந்து எனக்கு கரெக்டா சூத்திரம் சொல்ல முடியல இட் இஸ் டிஃபிகல்ட் ஏன்னா விவக்ஷா வந்து கவி பண்ணிடுறார் நம்ம அதுக்கு மேல அதை ஜஸ்டிஃபை பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு சில இடங்கள்ல சரி விந்தியாட்டவி மத்தியே அட்டவி விந்தியாட்டவி விந்தியாட்டவியாக மத்தியே விந்தியாட்டவி மத்தியே இந்த இடத்துல சில சமயம் தப்பு பண்ணுவோம் விந்தியா இதி அட்டவின்னு அந்த சம்பாவனா பூர்வம் பண்ணிடுவோம் விந்தியாங்கிறது பர்வதம் அதனால அந்த பர்வதத்தினுடைய ஒரு காடு அப்படி வரணும் மூலபல ரக்ஷிதான் மூலபலைஹி ரக்ஷிதாக தான் மூலபலமே மூலம் சதது பலம் இல்லையா மூல மூலபலேன ரக்ஷிதாஹ ஃபைன் நெக்ஸ்ட் வெர்ப் நீங்க பண்றீங்களா லதா விஜ்ஞாபிதஹ நான் ட்ரை பண்றேன் ஓகே பண்ணுங்க பண்ணுங்க ஞாபிதஹ சோ நான் நினைக்கிறேன் இது நிச்சன பிகாஸ் ஜானாதி ஞாபிதஹ வருதுனால நிச்ச கிருத் கிருத் பிரத்ய இது பிரத்யயமா இது கிருதா பிரத்யயம் லட்லகாரம் நயதி சோ நீ தாது அனு உபசர்க்கம் அனுநீய இஸ் லபந்த அவ்யயம் ஓகே அனு நீ நய லப் நிவேசயாமாசுஹு
நிவேஷயாம் ஆச ஆசத்துகு ஆசு. சோ அது வந்து லிட் நீ உபசர்க்கம் விஷ் தாத்து ஆவேஷ விஷ் தாத்து லிட்ல காரம் பகுவச்சனம் பிரதமா. ஓகே நடுவுல வந்து நிஜந்தம் வரணும் விஷத்தின நுழைகிறான் நிவேஷயாமாசுஹு வரதுனால வேஷயதி நிஜந்தம் வரும் நிஜந்தம் கரெக்ட். அடுத்தது இதெல்லாம் பெரிய பெரிய வேற யாரு ஆஸ்தான விக்கிரக வாக்கியம் சொல்றவர் பிரியாதான் ஆரம்பிக்கணும். இப்போ நல்ல பிராக்டிஸ் பிரியா உங்களுக்கு definitely it really helps you know na pannirundena I would really love to but because it's romba work you know very nice. Okay prashasta veeta daitya sainya sametah dainya ena daitya vandu arakkargal dainyam na da ungalku idu manava. இதுல வந்து சைன்யைஹி சமேதஹ முதல்ல போட்டுருக்கேன். சைன்யைஹி சமேதஹ பிரசஸ்தம் ச வீதம் ச தைன்யம் வருமாதுன்னு தெரியல. சோ ஒண்ணுன்னா பண்ணிக்கணும் அவ்வளவுதான் கரெக்ட் தான். எல்லாமே உங்களுக்கு சமானாதிகரண்யத்துல இருக்கக்கூடிய விசேஷணங்கள். ஆக என்னால முதல்ல ஒண்ணுன்னா வீதம் தைன்யம் முதல்ல வீதங்கிறது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுறது தப்பிரத்தியம் அது. அதனால வீதம் தைன்யம் எஸ்மாத்து தத்து யாரிடத்திலிருந்து அந்த தைன்ய பாவமே இல்லையோ அப்பேற்பட்ட சைன்யத்தை முதல்ல சொல்லிக்கணும். சோ வீதம் வீத தைன்யம் வேற பிரசஸ்த வீத தைன்ய சைன்ய இது மூணும் தான் உங்களுக்கு வந்து சைன்யத்துக்கு அப்ஜெக்டிவா இருக்கு. அப்படி வருது சமானாதிகரண்யத்துல இருக்கு புரியுறதா. சோ பிரசஸ்த புகழ் பெற்றது வீத தைன்யங்கிறத முதல்ல பண்ணிட்டுருணும். அது வந்து சைன்யத்துக்கு போகிறது. எந்த ஒரு சைன்யத்துக்கு ஒரு தைன்ய பாவம் இல்லையோ தீனத்தன்மை ஒரு கிருபை இல்லையோ அந்த சைன்யம் ரைட்டா. அதுக்கப்புறம் பிரசஸ்தம் தத்து வீத தைன்யம் ச பிரசஸ்த வீத தைன்யம் அதுக்கு மேல சைன்யம் அதுக்கப்புறம் சைன்யே சமேதாக சைன்யேஹி சமேதாக சொல்லலாம். பல சேனைகள் அவனுக்கு இருக்கு. ஏன்னா கஜ சேனை துரக சேனை அந்த மாதிரி ஒன்னொன்னா கூட எடுத்துக்கலாம். ஓகே அதிகருஷம் இது எனக்கு சரியா வரல. அதிகம் பிராதிபதிகம் ருட் வந்து பிரதமா விபக்தி ருட் ருஷௌ ருஷஹா ருஷஹா ருஷௌ ருஷஹா ஐ திங்க் அப்படியும் ஒரு வேர்ட் இருக்கு குரோதத்துக்கு. சோ அதிகா ருட் எஸ் எஸ் ஹா அதிக ருஷம் டச் வந்துடுறது அந்த இடத்துல சமாசாந்த பிரத்தியம் வருது ஒரு வாட்டாச்சா எனக்கு சரியா தெரியல எந்த சமாசம் அதெல்லாம் வந்து வியாக்கரணத்துல படிச்சுட்டு இருந்தோம். அதிகா ருட் எஸ் எஸ் அதிக ருஷா அதிக ருஷம் தம் பரஸ்பர பத்த வைரயோகோ அவ ரெண்டு பேரோட பத்தி எழுதுறோம். சோ பரஸ்பரம் ச பத்தம் பரஸ்பரேன பத்தம் ஒவ்வொருவருடன் அப்படிதான் வரும் அது. அவர் பரஸ்பராய பத்தம் கூட பரவாயில்ல ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வைரம் விரோதத்தன்மை யாருக்கு இருக்கோ அப்படி one who has an enmity towards each other. அப்புறம் பரஸ்பர பத்த பரஸ்பரம் பரஸ்பரபத்தம் வைரம் யாப்யாம் தௌ யாருனால கட்டப்பட்டதோ அந்த மாதிரி ஒரு வீரமானது அந்த மாதிரி ஒரு விரோத தன்மையானது எவர்களால் வளர்க்கப்பட்டதோ எவர்களால் கட்டப்பட்டதோ அப்படி எந்த ஒரு ரெண்டு சேனையே சொல்றோம் இங்க. சோ தௌ தௌ சைன்யம் தானே சைன்யத்துக்கு தானே போறது. யாப்யாம் சைன்யாப்யாம் பரஸ்பர பரஸ்பரம் பிரதி வைரம் பத்தம் இத வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ்ல எழுதணும்னா அந்த இதையே இந்த ஒரு சமாச பதத்தையே நம்ம வந்து ரெண்டு சென்டென்ஸா எழுதிடலாம்.
ஆக்சுவலி பேஜ் ஃபில் பண்றதுக்கு ரொம்ப சௌகரியம் அது. இந்த மாதிரி சமஸ்த பதத்தை வந்து விவரிச்சோம்னாலே போறோம் நமக்கு. தத் ஆலோகன குதூகல ஆகத ககனச்சர ஆச்சரிய காரணி. காரணே ரணே, ரணேயோட அட்ஜெக்டிவ் ட்ரை பண்ணலாம். தஸ்ய ஆலோகனம் தத் ஆலோகனம், தத் ஆலோகனேன குதூகலம், தத் ஆலோகன குதூகலம் விஷய சப்தமி. சோ தத் ஆலோகனே குதூகலஹ, தத் ஆலோகன குதூகலஹ, ஓகே, பார்ப்பதில் ஒரு குதூகலம். தத் ஆலோகனே குதூகலஹ, தத் ஆலோகன குதூகலஹ, தத் ஆலோகன குதூகலாத் ககனச்சராஹ போட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் கோக்கணும். தத் ஆலோகன குதூகல ஆகதாஹ ககனச்சராஹ. இப்போ அவர்களுக்கு ஆச்சரிய, அவர்களுடைய ஆச்சரியத்துக்கு காரணமா இருக்கு அப்படி. ககனச்சர மட்டும் எடுத்துருங்க போறோம். ககனச்சராஹ அப்புறம் வந்து ஆச்சரியசிய காரணம்னு போட்டுட்டு அதோட இத சேர்க்கலாமா? ஆச்சரிய ஆச்சரிய காரண ககனச்சரஸ்ய ஆச்சரிய காரண வராது. ஆச்சரியம் ககனச்சராணாம் ஆச்சரியம், அதுக்கப்புறம் ஆச்சரியசிய காரணம். காரணம் தஸ்மின், பிகாஸ் ககனச்சராணாம் காரணம் இல்லையே. இப்ப தத்புருஷத்துல வந்து உங்களுக்கு உத்தரபத பிரதானம், அப்ப எதோட அன்வயிக்கிறது? ககனச்சராணாம் அந்த ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றவாளுக்கு ஆச்சரியம் இருக்கா காரணம் இருக்கா? அவளுக்கு இருக்கக்கூடியது ஆச்சரியம் தான், இந்த காரணம் வராதிங்க. சோ அதனால ஆச்சரியசிய காரணம் அதுக்கப்புறம் தான் வரணும். சோ இவாளுக்கு இருக்கக்கூடியது ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்துக்கு காரணமா எதுன்னா அதுதான் ரணம். அதில் டைரக்ட் அட்ஜெக்டிவா போட்டுக்கிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜெயாகாங்கி. ஜெயம் ஆகாங்கதே இது ஜெயாகாங்கி. ஜென்ரலி இதுவும் அதே மாதிரிதான், ஜெயம் ஆகாங்கதே இது. அது மாத்திரம் அல்ல, ஆகாங்கித்தும் சீலம் எஸ்ய ஆகாங்கி பண்ணிண்டு ஜெயசிய ஆகாங்கி பண்ணிக்கணும். ரெண்டு விதமாவும் பண்றா. இதுதான் வந்து கரெக்ட். நியாயமா பார்த்தா இந்த ஒரு அர்த்தம் நமக்கு இந்த தாட்சல்யம் அர்த்தம் வந்தது வச்சுக்கோங்களேன். இட் இஸ் பெட்டர். நான் இப்பதான் அவள்கிட்ட சௌமியாட் ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு ஹர், ஷி வாஸ் சேயிங் வியாக்கியானத்துல ஜென்ரலி ஜெயம் ஆகாங்கதேன்னு போட்டு விடுறா, பட் தாட்சல்யம் வந்து எந்த இடத்துல அந்த விவக்ஷா இருக்கு? ஏன்னா இவனுக்கு வந்து அது ஜெயத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவன், அந்த ஒரு சீலம் அவனுக்கு இருக்கு, அந்த ஒரு கேரக்டர் அவனுக்கு இருக்குங்கிறத காமிக்கணும். எதிர்பார்க்கும் கேரக்டர் இருக்கு அப்படிங்கறது ஃபிட் ஆச்சுன்னா அதை போட்டுடுறது பெட்டர். ஓகே, மாளவ தேச தேச ரக்ஷி. இதுல வந்து ரக்ஷிங்கிறதும் வந்து இனி அதே மாதிரி ரக்ஷிதும் சீலம் எஸ்யான்னு போட்டுக்கணும். ரக்ஷிதும் சீலம் எஸ்ய மாளவ தேசஸ்ய ரக்ஷிதும் ரக்ஷி ரக்ஷி, ஏன்னா ரக்ஷிதும் சீலம் எஸ்யான்னு ரக்ஷி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாளவ தேசஸ்ய ரக்ஷி போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி ஆனா நமக்கு வந்து மாளவஹா இதி தேசஹா இருக்கு, அதுல ஒரு அவ்வளவுதான். இல்லன்னா இப்படி மாளவ தேசம் ரக்ஷதினும் போடலாம், தப்பு கிடையாது, அதுவும் பாசிபிள் தான். பட் அதனோட அந்த நினியனுடைய ஒரு சுவாரஸ்யம் போயிடும். அந்த ரக்ஷண பண்றதுல அவனுக்கு அதுதான் கேரக்டரே அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும், எஸ்பெஷலி இந்த தபஸ்விங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் இல்ல, தபஸை கொண்டவர். இன்னொரு ஒரு இடத்துல ஒண்ணு உண்டு, அந்த சீலம் எஸ்யங்கிறதுக்கு இதுல பாஷ்யத்துல ஒரு இடத்துல வரும், அந்த இடத்துல தாட்சில்ய நினிய யூஸ் பண்ணோம் பர். அதுதான் சரி மேல உங்களுக்கு வந்து அந்த பொருளை சொல்றோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வர்ப கிரியை வருது இல்லையோ, அந்த கிரியைய செய்யக்கூடிய ஒரு சீலம் அவனுக்கு இருந்ததுங்கிறச்சு அது தாட்சில்யம். டிஃபரன்ஸ் அவ்வளவுதான்.
இது வந்து ஆக்சுவலா ரக்ஷின்னு தான் வரும் இல்லையா, நகாராந்தகா புள்ளிங்க சப்தகா ஆமா தனின் குணின்லாம் வருது பார்த்தா அதே மாதிரிதான் வர போகுது. அதே மாதிரிதான் ஆமா தனம் சொன்னோம்னா தனத்தை கொண்டவன் எடுத்துப்போம், ஏன்னா தனம் வந்து ஒரு கேரக்டர் ஆகாது. ஆமா தனமானதான் அர்த்தம் தனிக்கு. எஸ் விவித ஆயுத ஸ்தைரிய சர்யா அஞ்சித சமர துளித இது வந்து அந்த அமரேஸ்வரஸ்ய வரைக்கும் வந்திருக்கா. ஓ துளித அமரேஸ்வரஸ்ய இது ஏதோ ஒரு கம்பாரிசன் பிட்வீன் அமரேஸ்வரஹ் இந்திரா அண்ட் மகதேஸ்வரா. சோ அமரேஸ்வரஹ் இவ மகதேஸ்வரஹ் ஆக்சுவலி துளிதங்கிறச்சு துளிதக் தப்பிரத்தியம் வந்துடுறதுல. ஸோ துளிதா அமரேஸ்வரா ஏன எவனால் ஒரு உவமிக்கப்பட்டதோ அப்படி வரணும், உவமை செய்யப்பட்டதோ. இதுல இருந்து வாங்கோ விவிதாக ஆயுதாக விவிதாயுதாக இது விவிதானி ஆயுதானி. அது வந்து நமக்கு கோஷத்தை பார்க்காத வராது, கோஷம் பார்த்தே ஆகணும் அந்த ஒரு நிலைபெற்ற தன்மையினால் செய்யக்கூடிய ஒரு காரியம் சர்யா, அதனுடன் கூட அந்த தைரியத்து தைரிய குணத்தோட அவன் வந்து காரியம் பண்றான், அதுதான் சரியா காரணம். சரியா அப்ப வந்து திருப்பி இந்த சரியா சரியேன யுக்தம் அதாவது அஞ்சிதா ஸ்திரீலிங்க பதம். ஓஹோ ஓகே சரியா அஞ்சிதா அஞ்சிதா சமரன யுத்தம் இல்லையா யுத்தம் சமரம் அஞ்சிதம் சமரம் ஓகே புல்லிங்கம் சமரஹ. அப்புறம் வந்து சமரஹ துளிதஹ அமரேஸ்வரஹ வா துளிதஹ அமரேஸ்வரஹ ஏன சஹ. சோ அங்க வந்து சமரேன துளிதஹ சமர அந்த சண்டையினால ஒரு உவமிக்கப்பட்டவன் யாருடன் அப்படின்னா அந்த அமரேஸ்வரனோட. சோ துளிதஹ அமரேஸ்வரஹா துளி துளிதஹ வரணுங்க இந்த இடத்துல துளிதா அமரேஸ்வரஹா ஏன சகான்னு வருது. பலவிதமான ஆயுதங்கள்ல இருக்கக்கூடிய நிலை பெற்ற தன்மை அதனால செய்யக்கூடிய ஒரு காரியம் அந்த காரியத்தினால அடையாளமிடப்பட்ட ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தினால அமரேஸ்வரனுடன் ஒரு உவமை கொண்டவன் எவனோ அவன். There may be some mistakes in this. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் மேபி அப்புறமா யாராவது எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றச்சு நான் வந்து மாத்திக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா இருக்கு மீனிங் சரியா பார்த்தா அப்படிதான் இருக்கு. புராராதி தத்தாம் தத்தம் தத்தாம் புராராதி தத்தாம் புராராதி யாரு அதுதானே சொல்றோம் மாறல இல்லையா தவர்கத்துல வருதோ இல்லையோ. சோ அதனால தவர்கம் இருந்ததுன்னா விவதானே. சோ அராத்தினா தான் வரணும். தத்தா தாம் நெக்ஸ்ட் வெர்ப் பண்ணணும் தான் பண்றீங்களா? ட்ரை பண்றேன்.
நிர்கத்ய நீ உபசர்கம் கம் தாத்து லெபந்தாவியம் ஓகே ருரோத வந்து லிட்லகாரம் சோ ருத்துவா ருத்தா ருதிர் ருத் ருதிர் தாத்து லிட்லகாரம் பிராஹிணோத் பிரா உபசர்கம் இது என்ன சம்பாவனா தெரிஞ்சுங்கா லங் தான் நோ நோ லங் லங் ஹி தாத்து லங் அஹினோத் அவ்வளவுதான் அங்க அஹினோத் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க நிஷித ஷர நிகர சகலீகிருதா கூர்மையான அம்புகளின் கூட்டம் அதனால் பொடி செய்யப்பட்டது அவ்வளவுதான் ஓகே கூர்மையான அம்புகளின் கூட்டம் நிஷிதாஹ ஷராஹ நிஷித ஷராஹ ஓகே நிஷித ஷராய ஷரஸ் ஷராணாம் நிகரஹ நிகரஹ ஓகே ஆமா நிஷித நிஷித ஷரன் ஓகே சந்தர்ல அஷகலா சகலாகிருதா கதைக்கு வந்து அட்ஜெக்டிவா சார் கதைக்கு அட்ஜெக்டிவா போறதுனால அதை வந்து ஸ்திரீலிங்கத்துல போட்டுக்கிறோம் அஷகலா சகலாகிருதா சகலீகிருதான்னு ஆயிடுறது அப்புறம் நிகரேன சகலீகிருதா ஓகே நிகரேன சகலீகிருதா நிகதப்ய ஓ வீத பிரக்ரஹ இது முதல்ல பண்ணுங்க வீத பிரக்ரஹ வாஹாஹான் இருக்கு சோ வீத பிரக்ரஹ வாஹாஹ சோ வீ வீதாஹ பிரக்ரஹ யஸ்ய இல்ல ஏஷ் ஏஷாம் ஏப்யஹ வர்ணம் எவைகளில் இந்த வீத தைன்யம் பார்த்தோம் இல்லையா முந்தின பாராகிராஃப்ல எதிலிருந்து கிருபையானது வந்து விலகிவிட்டதோ அப்படின்னு சொல்றோமே அதே போல இங்க வந்து எங்கிருந்து அந்த கடிவாளம் விலகிட்டதோ அப்பேற்பட்ட குதிரைகள் பஞ்சமி வீதாஹ பிரக்ரஹாஹ ஏப்யஹ தே ஆமா அக்ஷத விக்ரஹ விக்ரஹ சோ அதே மாதிரியா அக்ஷதாஹ விக்ரஹாஹ சேம் வே வரணுமா ஏஷாந்தி ஏப்யஹ இல்லை ஏப்யஹ வராது எவர்களுடைய சரீரமானது அக்ஷதம் அடிபட்டதாக இல்லை அடிபட்டது நக்ஷதம் அக்ஷதம் போட்டுக்கலாம் நான் நடுவுல அது போடல நக்ஷதம் அக்ஷதா நக்ஷதா அக்ஷதா புண்படாமல் இருக்கக்கூடியது புண்படாமல் இருக்கக்கூடிய சரீரங்கள் எவர்களுடையதோ அப்படி அந்தப்புர சரண்யம் அந்தப்புரத்துக்கே இருக்கா ஏதாவது வேண்டாம் உள்ள இருக்கிற புறம் வேண்டாம் இல்லையா அந்தப்புரம் அந்தப்புரம் அந்தப்புரே சரண்யம் அதுல சரணம் அடையறோம் இங்க பாருங்க கரெக்ட் சோ இப்ப மீனிங் எப்படி மாறுறது பாருங்க மீனிங்னால எப்படி சமாசம் மாறுறதுன்னு இங்க வந்து அந்தப்புர சரண்யம் மகாரண்யம் அந்தப்புரத்துக்கு சரணடைய கூடிய இடமாக அந்த காடு இருக்கு அங்க அந்தப்புரத்துல சரணம் அடையக்கூடியதாக காடு இருக்கு காட்டுக்கு அட்ஜெக்டிவ் அது ஓகே அப்ப கூடிய அந்த புரே சரண்யம் பகுவிரிகியா எழுதலாம் அந்த புரம்ங்கிறது ஜனங்களை குறிக்கிறது அந்த புரத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு போயிடுறது ஆகையினால இப்ப எப்படின்னா முதல்ல சரணே சாது சரண்யம் புகலிடத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடியது அந்த காடு அதனால சரணே சாது சரண்யம் அந்தப்புராணாம் சரண்யம் அல்லது அந்தப்புரஸ்ய சரண்யம் அந்தப்புரத்துக்கு அடைக்கலம் அவ்வளவுதான் அங்க மீனிங் ஓகே இல்லையா அந்தப்புரத்துக்கு அடைக்கலம் இடமாக இருக்கக்கூடியது அந்த காடு சோ அந்தப்புரஸ்ய சரண்யம் அது அட்ஜெக்டிவ் இல்லையா மகாரண்யத்துக்கு அட்ஜெக்டிவ் டைரக்டா அட்ஜெக்டிவ் சுந்தரஹ ராமஹ தானே அந்த மாதிரி தான் இங்க வந்துருது சிம்பிளா போயிடுது அப்புறம் வந்து ஆதாய ஆங் உபசர்கம் தா தாத்து இது லெபந்தாவியம் சமாக்கிரம்ய சம் ஆங்கு ரெண்டு உபசர்கம்
க்ரம் தாது 11th அத்யாயம் குட் ஆதி திஷ்டத்த ஆதி 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 ரெண்டு ஆதி சாரி ஆதி அதிஷ்டத் ஓகே சோ லங் அவ்வளவுதான் அதி ஸ்தா லங் சாரி நான் லுங்னு எழுதியிருக்கேன் தப்பு இல்ல இல்ல லுங் இல்ல லங் தான் லங் தான் தப்புது ஓகே இதோட வந்து முடிஞ்சிருத்து இந்த லெசன் இல்லையா அத்திய திஷ்டத் புஷ்பபுரம் அத்திய திஷ்டத் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இது அடுத்ததுக்கு போவோம் ஐ திங்க் புத்திர பிரேமைன்னு நினைக்கிறேன் இல்ல நெக்ஸ்ட் என்னது ஞாபகம் இல்லை எனக்கு